எனக்கு தெரியாது இல்ல அவ்வளவு சவுடால காவலாளியா காவாலியா அந்த வெறித அவர் மேல உள்ள வெறித இந்த ஓட்டம் விழுகுது குழி நோன்றியோ குழி நோன்றா யாரு குழி நோன்றேன் சோதிய போட்டு புதைக்கிறக்கா தாட்டா புதைக்கணும் அதுக்கு சரி அண்ணே சண்டை வந்தாலும் வரும் நாங்க என்ன பண்றது அதுக்கு இந்த இப்பயே ஒரு ஆள் நோட்டை என்ன ஆரம்பிச்சிருச்சுல அப்ப நாடகம் புழு புழுன்னு இருக்கு அதனால நீங்க என்ன செய்யறேன்னா இந்த விளையாட்டு சாமான அழிக்கிறதுனால வேணுக்கு மேல போயிருக்கு விளையாட்டு சாமான் அஞ்சு ரூபா கொடுத்து பேசி பத்து ரூபா கொடுத்து பேசி இந்த மூணு தலை கலந்துக்கிட்ட இந்த தோசை கலை தூக்கி நல்லபடியா அப்படின்னா போயிருக்கு கேக்குறாப்ல கிளியில போய் வச்சாட்டுருக்கு மாமா நீங்க இந்த கரும்பு மிஷினை கொஞ்ச நேரம் பின்னால தூக்கி வச்சு என்ன மிஷின் கரும்பு மிஷின் சொல்லிட்டு நல்ல வழியா பொழிக்க கரும்பு சாரு முடிய போகுது வேற ஆனா என் மாப்பிள்ள பிரகாசம் எங்கேயும் போகாத இங்கேயும் உட்கார உனக்கு எவ்வளவு சித்தி வேணுமோ கலையை நான் வாங்கி தரட்டா எனக்கு என்னைக்கு நீ ஒரு ஆள் தான்டா துணை உண்மையா சொல்றேன் என் மாப்பிள்ள பிரகாசம் ஒரு ஆள் தான் எனக்கு என்னைக்குன்னு நேர்மையான மனுஷன் பாரு சோதனை உனக்காண்டி எவ்வளவு வாங்காடி இருக்கேன் எவ்வளவு பேசியிருக்கேன் நான் சோதிக்கு ஒரு வேலை இருக்கு என்ன வேலை இந்த இருக்கிற படுத அப்புறம் ரொம்ப பழசாகி போச்சு அப்படியே கட்டுமாவடி கடலுக்கு எடுத்து போய் உள்ள உதிச்சு நீயும் செத்துரு அப்படியே உள்ள நீயும் கடலுக்குள்ளே விழுந்துருங்கிறேன் அதனால சாமியை சந்திக்க போறேன் சண்டை கிட்ட வந்துச்சுனாக்க நீங்க யாரும் போகாதிய ஊருக்காரவ எந்திரிச்சு வராதிய நம்ம நாங்க மாமே மச்சான் அப்படித்தான் பாஞ்சுக்குவோம் காலையில குடிக்குவோம் அதனால சாமியை சந்திக்கவா கனகத்தில் பாட்டு பாடும் பாட்டு பாடும் சாமி அரையா
பாம்படி பருப்பு காலி திட்டமிட்ட சதி நியாயமான வார்த்தை. வாருங்கள், வணக்கம். வணக்கம் கூறிய கோயில் நாடு வணக்கம் கூறிய வந்தாரை வரையப்பது தமிழர் பண்பாடு. வந்தாரை வாழைப்பது அதே தமிழர் பண்பாடு. அபச்சாரம் செய்தாலும் கூட இங்கே விபச்சாரம் செய்யறதுக்கு ஆள் இல்ல. பேசு, முறையாக பேச வேணும். ஒரு மேடையில நீ கோமாளி வேஷப்பட்டு வந்திருக்க, அப்ப நீ என்ன பண்ணணுமோ அதுதான் சிங்க வேஷம் படிச்சுக்கவே கர்ஜிக்கணும். பூனை கொடுக்க போது பூனை அது வெறும் மாறிட்டாங்க சத்த நேரத்தில். தங்களுடைய கதாபாத்திரம் என்ன தெரியுமா? தெரியும் தெரியும். என்ன கதாபாத்திரம்? கோமாளி. என்ன சொல்ற வாங்கி பேசிக்கிட்டு மீட்பதற்காக ராமர் போறார். போனார். அவருக்கு எந்த ஆதரவும் இல்ல. அப்ப ஆதரவு கொடுத்தது யாரு? யாரு? ஒரே ஒருத்தன். பின்னாடியே வந்து
சும்மாவே சொல்லுங்க கணக்கு முன்னாடி ஒரு இடத்து போறது முக்கியம் இல்ல, அங்க போய் வந்திருப்ப யாரு அவட முதல்ல எப்படி வாழணும் உரையாடணும் கணக்கு எதுக்கு நீ கம்பாதிக்கிட்டு வாழி அவனுக்கு என்ன போகும் என்ன காரணம் விளக்கம் சொல்லுங்க சரிவா இல்ல பதினெட்டு புராணங்களில் கதைகள் எவ்வளவு உண்டு எவ்வளவு உண்டு ஐமர் காப்பி பேசுவோமா என்ன ஐமர் காப்பி சொல்லு ஐமர் காப்பி எனக்கு தெரியாதா சொல்லு பாப்போம் முடியலன்னா சேர்த்துக்கணும் மணிமேகலை டக்குன்னு தொல்காப்பியத்தை உள்ள அடிச்சிருக்கேன்
மணிமேகலை பத்தி சொல்லி போன வருஷம் வரைக்கும் மதுரையில் நாடகம் அடிச்சு இப்ப நாடகம்ல திண்டுக்கல்ல போய் ஆடுதியா தெரியுமா எனக்கு அதே கூட சந்திச்சேன் நானு தத்தாஜி மேடையில உனக்கு தெரியுமா அவ அப்பா யாரும் தெரியுமா உனக்கு காட்டுக்கு போன ஒரே காரணம் வாடி அமுதம் இனமனம் ஆசையால் இது என்ன வரா கொல்லிமலை சட்டா இவை மாதிரி கவி வாடுற இது என்ன கவியா ஆமா இப்ப நீ பாடுனது ஆமா என்ன நீ எந்த திருக்குறள் பாருவா திருக்குறள் பாரு கவி பாருயா நான் ஆரம்பிச்சிருக்கேன் கோலம் செய் துன்ப கனிமுகத்து தூய்மணிய நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அது துன்ப கனிமுகத்துல துன்ப கனிமுகத்து வாயில வர்றதா கவி ஏதாவது கவி என்ன அதை பாட வேண்டிய மாமியார் இப்படி பண்ண எப்படி கவி பாடுறது மனத்தை சொல்லி வைத்து மெய்வண்ண நினைத்தவர் கண்டதியின் அரங்கத்தை பாடு அடக்கம் அமரல் உயிருக்கும் அடங்காமே அன்றாயிரம் கிளிக்கும் ஒன்று மருந்தில் ஓதி மன்னா இன்று மறைப்பினா கருவரங்க திருவிழந்த கைத்துவ கண்டு திரு அரங்கன் மேலோந்து செய்ய பாடு அறம் செய்ய விரும்பு அக்கா மகளை விரும்பு அறம் செய்ய விரும்பு அக்கா மகளை விரும்பு இருக்கான் சிலமொழி பிள்ளம்பு சின்ன மன்னர் கொண்டு சில செடிகிற சொல்லு அண்ண மன்ன வெள்ள மன வாமுடைத்தார் பேசு தொட்டனை துரு மணக்கேனே மாந்தருக்கு தொப்புளுக்கு கீழே பெருங்கேனே இருக்கான் பாடியா
அவன நாதிபுரார் அடியவர்கனை ஏற்படுத்த இவ்வளவு உள்ள கோன்பரை யார் ஒளி வேணவன பேச யாகவராயின் நீனக்க நானக்க யாகவராயின் நீனக்க நானக்க சோகாபர் சொல்லுக்கு பத்து என்று கேப்பாடியா உன்னடல கவின ஆரம்பிச்சுடியா என்ன சொல்லணும் முதல்ல பாடியா வேற இதுக்கு ஏன்னா நம்ம இதுக்கு மரியாதை ஏன்னு கேக்க என்ன வாடே நீ பாடன கவி யாருக்கு தெரியுமா சொல்ல சொல்லியா நம்ம சமஸ்கிருத கவி அப்புறம் நான் பாடினது இது அங்க எங்க உள்ள கவி அற்புதமா பேசுறீங்க ஆமா ஆமா யார் நீங்க நீங்க யாரு என் பேர் ராவத மகரிஷி என் பேர் வீரதேவன் வந்திருப்பது தேவலோகத்துல இருந்து நான் வந்திருப்பது எங்க இருந்து தேவலோகம் தேவலோகம் எங்க இருக்கு இங்க கேப்பன்ல நானும் கிருப்பம் முடிச்சிருந்தேன் அடிக்கடி சொல்லிக்க உலகங்கள் 14 உண்டு ஆமா என்னென்ன அந்த லோகத்தில் இருந்து கிரண மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக பறந்து வருகிறேன் எது மேல வளர்ந்து வந்த சத்தியமா நீ இந்த கோயில் மேல சத்தியம் பண்ணி சொல்லு நீ தகன மார்க்கமா சத்தியம் கிடையாது காரக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அழகா மகேந்திரா வேல ஏறி இப்படி உட்காந்துட்டு வந்த எந்த முனிவனுக்கு இல்லாத சிறப்பு எந்த முனிவருக்கு ஏன் உங்களை பார்த்து ஆடுறாங்க அப்படி தண்ணியை போட்டுப்பாங்க நடு விடுவார்கள் இடையில ஒரு துணிக்கடை இருக்கா இல்லையா துணிக்கடை இருக்கா இல்லையா இல்லையாப்பா அங்க இருந்து வந்த மனுஷன் ஒரு சாக்கெட் டிக்கெட் வாங்கி போட்டுருவாரு கூட இப்படி மொளைய பாக்குறக்கு எனக்கு ஒரு மாதிரி மாதிரி பண்ணி என்னையா அப்புறம் என்ன சரி நாரத மகரிஷி அப்புறமா அப்படி சொல்லுங்க நல்லா இருக்காரு அப்பா அப்பா நல்லா இருக்கிற நீ தானே பத்து வச்சிட்டு போன இல்ல உண்மையாவே என்ன இருந்தாலும் பதில் சொல்லு வாலிக்கு ஏன் முன்னாடி வாலி தெரியாது உங்களுக்கு என்ன காரணம் இது ஒரு கேள்வி சொல்லுவாங்க உடம்பு சொல்லாம உயிரினங்களை படைக்கிறார் என்னைய படைச்சா உங்க அப்பனோட மரியாதை கெட்டு போயிடும் பாத்துக்க உங்க அப்பா சிறு சீக்கிரத்தாவா யாரும் சித்திக்கத்தாவா
சிருஷ்டிகர்த்தா அப்படி சொல்லுங்க. யாரு யாரு? எங்க அப்பா தான். நீ பிறந்தது எங்க அப்பாக்கு தானே? கிடையவே கிடையாது. எங்க அப்பா எனக்கு தான் நான் பிறந்தேன். எனக்கு நல்லா தெரியும். ரேஷன் கார்டுல அவன் பேர் தான் இருக்கு. ஆதார் அட்டையில எங்க அப்பன் பேர் தான் இருக்கு. ஏன்னா அவர் இருந்தாலே உங்க அப்பா பிறந்த அர்த்தமா? வேற என்ன? உங்க அப்பா இல்லாம நீ பிறந்த முடியுமா? உங்க அம்மா பூமியில நல்ல மாறி நிலத்துல விதை போட்டது யாரு? யாரு? எங்க அப்பா. தண்ணி மாசது யாரு? யாரு? உங்க அப்பா. அவன் இந்த வேலை தான் பாப்பேன். தண்ணியை தானே ஊர் ஊரம் பாத்திருக்கேன். என்னோட சேர்த்து 20 விதை போடாம பயிர் உற்பத்தி ஆகுமா? முடியாது. அப்ப விதையை போட்டது யாரு? யாரு? எங்க அப்பா தானே. உங்க அப்பா. அப்ப யாருக்கு பிறந்த? அவர் தெய்வ பிறவி அங்கிருந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த திலப்பிண்டத்தை பிடிச்சு போறா. அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? எப்படி சாமி மேல இருந்தே செய்ய முடியாது? அதை கேக்குறேன். சந்தேக மாட்டாரு. நம்ம அங்கே கிளம்பே எட்ட மாட்டேங்குது. அவர் தான் படைப்பு கடவுள். மூர்த்திகள் ஒருத்தர். அவரால் கண்டிப்பா முடியும். இருக்காரா? சரியே இல்ல உங்க அப்பாவுக்கு இருக்காரு. தங்களுடைய திருநாமோதயம் என்ன கூறுறீர்கள்? திருநாம ஓதமா? திருநாமோதயம். பேர் என்ன? எனது பேர் வீரத்தேவன். என்ன பண்றீங்க? காவல் பாக்குறேன். உள்ள சத்தம் கிடைச்சது. என்ன சத்தம்? சோனு கிடைச்சு. சோனு கிடைச்சா சொருன்னு கிடைச்சா? சோனு தானே கிடைச்சு. சோனு கேட்கற வாய்ப்பே இல்ல. சொருன்னு தான் எனக்கு தெரியாதா? என்ன கேட்டது? நானா நீயா? பேஞ்சது நான் தானையா? உயிரோட என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம். என்ன? இது நாங்களா விதைக்கிறது, அது உருவாகுது. தப்பு. என்ன வித்தியாசம்? என்னங்க? அந்த பெண்ணை எழுத்து வாருங்கள். ஆட்சி வழங்கி விட்டு உங்க தண்ணி என்று
என்னைய காட்டிக்கும் பயங்கரமா அழகு முத்தமிழ் அரசு. ஆமா என்னாச்சு ஒன்றமிடமாட்டியிருக்காருல பெரிய பிரச்சனை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல சொல்லவா சமஸ்கிருதத்துல சொல்லவா? தெரியுமா வர்றதே பெரிய என்ன மச்சான்? ஆமா மச்சான், வண்டி சுத்திட்டு போச்சு.